ஹாய் ஹலோ நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவில் எத்தனையோ கேட்டகரியில் படங்கள் இருந்தாலும் இந்த சீரியல் கில்லிங் அண்ட் சைக்கோபேத்திக் இந்த மாதிரியான படங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த மாதிரியான படங்களை வந்து ரசித்து பார்க்கக்கூடிய நிறைய ஆடியன்ஸ் வந்து நம்ம சினிமாவில் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் எக்ஸாக்டாக எதை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன டாப் 10 சீரியல் கில்லர் மூவிஸ் இல்லை சைக்கோபேத்திக் மூவிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த டாப் 10 ரேட்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இதோட IMDb ரேட்டிங்கை வச்சோ இல்லை இதோட கலெக்ஷன்ஸ் வச்சோ இல்லை, த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு 10 படங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அண்டு நிறைய பேரும் இந்த படங்கள் வந்து அக்ரி பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய படம் வந்து பார்த்திங்கன்னா 2011 ரிலீஸ் ஆயிருந்தது, யுத்தம் செய் அப்படின்னு ஒரு படம். மிஸ்கின் அவர்கள் வந்து டேரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் சேரன் சார் வந்து பார்த்திங்கன்னா ஜேகே அப்படின்ற ஒரு சிஐடி ஆஃபீஸராக வந்து கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார். இந்த கதையை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, அவருடைய சிஸ்டர் வந்து மிஸ்ஸிங் ஆவாங்க. ஸோ அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். தென் அப்புறமா தான் வந்து கண்டுபிடிப்பாங்க இது ஒரு சைக்கோபேத்திக், ஒரு சீரியல் கில்லிங் வந்து இந்த இடத்துல வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 8 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாவதாக சொல்லக்கூடிய படம் வந்து சிகப்பு ரோஜாக்கள் அப்படின்ற ஒரு விண்டேஜ் மூவி 1978 கமல் சார் வந்து பாரதி ராஜா அவர்களுடைய டைரக்ஷனில் வந்து பண்ணியிருந்தார். ஸோ பாரதி ராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஓரியன்ட் இந்த மாதிரி லவ் ஸ்டோரிஸ் ஆக்ஷன் அந்த மாதிரி தானே பண்ணுவார். சைக்கோபேத்தும் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தார் அப்படின்ற வகையில் இந்த படம் அமைஞ்சிருந்தது. இந்த படத்தோட கதையானது பார்த்தீங்கன்னா விமன் டிராஃபிக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து இருக்கும். இதற்கான IMDb ரேட்டிங் வந்து 7.8 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் மூணாவதாக சொல்ல போகிற படம் வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து தெரிஞ்சிருக்கும், இது தெரியாது அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. ராட்சசன் அப்படின்ற ஒரு படம், இந்தியன் இண்டஸ்ட்ரியல் ஹிட் அப்படின்னு கூட சொல்லி ஆகலாம். ஏன்னா இந்த படம் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுச்சோ அதோட இந்த டேரக்டரே வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான கிஃப்டாக தான் தமிழ் சினிமாக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா முதல் படம் முண்டாசுப்பட்டி அப்படின்ற ஒரு படம் கொடுத்துருக்காரு, அது டோட்டலாக வேறு ஜோனர். அண்ட் ரெண்டாவது படம் ராட்சசன் அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியல் லெவல் அண்ட் குவாலிட்டியான ஒரு சைக்கோபேத் மூவி வந்து கொடுக்குறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு டேரக்டர்ஸ்க்குமே ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், புது அட்டம்ஸ் வந்து எடுப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புது அட்டம்ஸ்லாம் கொஞ்சம் படங்கள் பண்ணதுக்கு அப்புறமா வந்து எடுப்பாங்க. பட் இது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ இது மூலமாகவே ஒரு தனி கவனம் இந்த படம் அந்த டேரக்டர் மேலே வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர் ஹீரோவோட கிறிஸ்டோஃபர் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ வரைக்கும் மீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் வச்சு தான் வந்து போட்டுட்ருக்காங்க. இந்த படத்துக்கான IMDb ரேட்டிங் வந்து 8.7 வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம் 8.7 ரேட்டிங் IMDb வாங்குறதுன்றது. அண்ட் நாலாவதாக சொல்லக்கூடிய படம் வந்து மறுபடியும் மிஸ்கின் அவர்களுடைய படம், 2020 ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருந்த சைக்கோ அப்படின்ற ஒரு படம் தான். ஸோ சைக்கோபாத் படம்ன்றது டைட்டிலே வந்து தெரிஞ்சிருச்சு. இந்த படம் மேலே ஏன் கவனம் அதிகமாக போச்சு அப்படின்னா, இந்த படத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்வையற்றவராக நடிச்சிருக்கிறார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து புத்தருக்கு கூட அவருடைய கதை கூட நிறையா வந்து கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் இவரோட கேரக்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததோ அதோட பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா வில்லனோட கேரக்டர் அந்த சைக்கோவோட கேரக்டர் வந்து இருந்தது. ஸோ சின்ன வயசில் நம்ம பண்ணாத ஒரு தப்புக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடச்சிச்சுன்னா அது ஒரு மனுஷனை சைக்கோவாகவே மாற்றும் அப்படின்ற ஒரு பாடத்தை மிஸ்கின் அவர்கள் சூப்பரமாக ஒரு படமாக அவர் எடுத்திருந்தார். இந்த படத்துக்கு நான் IMDb ரேட்டிங் வந்து 6.3 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அஞ்சாவதாக சொல்லக்கூடிய படம் வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களுடைய வேட்டையாடு விளையாடு அப்படின்ற இந்த படம் தான். ஸோ 2006 அந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக அமைஞ்சிருந்தது தான் சொல்லி ஆகணும். சீரியல் கில்லிங் அப்படின்ற ஒரு விஷயத்து கூட காப் ஸ்டோரி வச்சு பயங்கரமாக சூப்பராக எடுத்திருந்தார் கமல் சாரை வச்சு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஆல்ரெடி இந்த படத்துக்கு இருந்தாலும் இந்த படம் வேறு லெவலில் ஒரு ஹிட் அடிச்சது. இந்த படத்தில் கமல் சார் கேரக்டரோட ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் அந்த அமுதன் அண்ட் இலா அப்படின்ற இந்த ரெண்டு கேரக்டர் தான். ஏன்னா இவங்களை வச்சு தான் கதையை ரன் ஆகுது. இவங்களோட சைக்கோபேத்திக் கில்லிங்னால தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் ராகவன் IPS அப்படின்ற ஒரு கேரக்டரை உள்ளே வருது. ஸோ இந்த படத்துக்கான IMDb ரேட்டிங் வந்து 7.9 வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆறாவதாக சொல்லக்கூடிய படம் 1967 ரிலீஸ் ஆயிருந்தால் அதே கண்கள் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படத்துக்கு IMDb வந்து 7.5 வந்து கொடுத்துருக்குறாங்க பெஸ்ட் சைக்கோ த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லிட்டு. திருலோக் சந்தர் அப்படின்றவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ இந்த கதைக்களம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பிரதர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து செத்து போயிடுவாங்க. ஸோ அவங்க எப்படி மர்டரா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விசாரணைக்கு வருவாங்க. ஸோ ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்குள்ளே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். லேட்டர் அவர் லவ்வராகவே வந்து ஆகிடுவார். சூப்பரான ஒரு படம், 7.5 ரேட்டிங் வாங்கியிருக்குது. அண்டு ஏழாவதாக சொல்லக்கூடிய படம் வந்து 100வது நாள் அப்படின்ற ஒரு படம், 1984 வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்தில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து பார்த்திங்கன்னா போலீஸாக இருப்பார். இவர் தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே வந்து கண்டுபிடிப்பார். இந்த படம் டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா மணிவண்ணன் சார். மணிவண்ணன் சார் எல்லாருக்குமே தெரியும், ஒரு சூப்பரான லெஜெண்டரி டேரக்டர் ஆர்டிஸ்ட் எப்படி வேணால் சொல்லலாம், மல்டி டேலண்டட் பர்சன். ஸோ அவருடைய படம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 7.1 வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, ராம்குமார் அப்படின்ற ஒரு சைக்கோ வந்து பார்த்திங்கன்னா தேவி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து மேரேஜ் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து தெரிய வரும் இவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் சார் வந்து அதுக்கப்புறமா தான் உள்ளே வந்து இந்த கதையெல்லாம் கண்டுபிடிச்சு
பிடிப்பாரு. நம்பர் எயித்தா சொல்லக்கூடிய படம் வந்து மாயவன் அப்படின்ற ஒரு படம், 2017 ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ ஒரு மாதிரி மெடிசினல் சைக்கோ அப்படின்னு கூட சொல்லியாகலாம். இந்த மருந்து சம்மந்தப்பட்ட ஒரு சைக்கோ டெஸ்டிங், சீரியல் கில்லிங் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒருத்தர் சி வி குமார் அவர்களுடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்துக்கான ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து 7.3 கொடுத்துருக்காங்க. இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் சஸ்பென்ஸ் த்ரில்லராக கடைசி வரைக்கும் இருக்கும். ஏன்னா ஹீரோ எந்த அளவுக்கு ஒரு போலீஸ் ரோலில் ப்ளே பண்ணி அவர் வந்து ஒரு ஒரு விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் வில்லன் வேறு வேறு நாட் வந்து போட்டுக்கிட்டே இருப்பார். சூப்பரான ஒரு படம் எங்கேஜிங்காக வச்சிருக்கும் கடைசி வரைக்கும். அண்ட் நயன்தா சொல்லக்கூடிய படம் வந்து ஏஆர் முருகதாஸ் டேரக்ட் பண்ண ஸ்பைடர் அப்படின்ற படம், 2017. இந்த படம் வந்து கிரிட்டிக்ஸ் வைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாப்பான மூவியாக தான் அமைஞ்சிருந்தது. பட் இருந்தாலும் அதில் எஸ் ஜே சூர்யாவோட கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அழிக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அந்த சைக்கோபாத்திக் கில்லிங் வந்து. ரீசன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து யாராச்சும் அழுதாக கொலை பண்ணால் இல்லை செத்து போனால் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தால் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவார். ஸோ சேடிஸ்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறது. ரொம்ப சூப்பராக எஸ் ஜே சூர்யா சார் வந்து பீக்கில் வந்து இந்த கேரக்டரை ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ அந்த படத்தில் எவ்வளோ ரிவ்யூஸ் எவ்வளோ வந்து ஃப்ளாப்ஸ் இல்லை இந்த படம் வந்து நெகட்டிவ் இவ்வளோ குறைகள் சொல்லியிருந்தாலும் எஸ் ஜே சூர்யா அப்படின்ற அந்த ஒரு அவருடைய ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லியாலும் இந்த படத்துக்கான ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து 6.6 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பத்தாவதாக சொல்லக்கூடிய படம் வந்து 1986 ரிலீஸ் ஆன ஊமை விழிகள் அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்தை அரவிந்த் ராஜ் அப்படின்ற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் வந்து போலீஸாக வந்து நடிக்க ஆரம்பித்தார். ஸோ இதுக்கப்புறமா தான் அவர் வந்து எக்கச்சக்கமான ரோல்ஸ் வந்து போலீஸாக வந்து பண்ணியிருந்தார். பட் இந்த படம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக அமைஞ்சிருந்தது. ஃபஸ்ட் டைம் போலீஸ் கேரக்டரில் நடிச்சிருந்தார். இந்த படத்துக்கான ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 7.1 வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு சூப்பரான சீரியல் கில்லிங் மூவி. ஸோ இதுதான் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன டாப் 10 சீரியல் கில்லிங் மூவி. ஸோ அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாமே சொல்லியாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விண்டேஜில் ஸ்டார்ட் பண்ணி 2020 வரைக்கும் எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டோம். இதில் எந்தெந்த படங்கள்லாம் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, எந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு சைக்கோ கில்லிங் மூவியாக இருந்தது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வேறு கேட்டகரியில் தமிழ் சினிமாவில் எந்த படங்கள் டாப் 10 தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிவி ஃபைவ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.